இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த மகர ராசி நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனி. 2022 செப்டம்பர் மாத நல்வாழ்த்துக்கள் வணக்கங்கள். அருமையான ராசி மகர ராசி. மகர ராசி மனிதர்கள் எதற்காகவும் யாருக்காகவும் வாழ்க்கையிலே அடிபணிய விரும்பாதவர்கள். இறை வழிபாடாக இருந்தாலும் கூட இறை வழிபாட்டை மேற்கொள்வார்கள், அதற்காக அனாவசியமா கோயில போய் நின்றுகிட்டே இரு அப்படின்னா பல ஏத்துக்கிறது இல்லை. தெய்வ வழிபாட்டுல மனமது சமையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் சொன்னாங்க பாருங்க, அது மிக பொருந்தும் மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த மாதத்துடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது ராசியில சனி பகவான், தைரிய ஸ்தானத்துல குரு பகவான் ஆட்சி, நாலாம் இடத்துல ராகு பகவான், பஞ்சமத்துல செவ்வாய் பகவான், அட்டமஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சூரியன், பத்தாம் இடத்துல கேது, கூடவே மாத துவக்கத்தில் சந்திரன். இதுதான் கிரகநிலை. 17 அன்னைக்கு சூரிய பகவான் பாக்கியத்துக்கு மாறுறார். ரொம்ப விசேஷமான நேரம். சுக்கர பகவான் அட்டமத்தில் இருக்கக்கூடியவர், 25 பாக்கிய ஸ்தானத்துக்கு மாறு. ராசி அதிபதி வக்கரமா இருக்கார், 3 இடத்து அதிபதி குரு பகவான் வக்கரமா இருக்கார், புதன் பகவான் வக்கரமா இருக்கார். இந்த மாதத்துடைய கிரகச்சூழல்களை பார்க்கிற போது ராசி அதிபதியான சனி பகவான் ராட்சி ராசியிலே ஆட்சி பீடத்திலே இருக்கார் பாருங்க. அப்ப இந்த காலகட்டம் என்ன பண்ணணும், நம்முடைய வழிபாடுகளை அதிகப்படுத்திக்கணும், நம்முடைய உழைப்பை அதிகப்படுத்தணும். மகர ராசிக்காரர்கள் உழைக்க தயங்காதவர்கள், கூடவே ஒரு சோம்பேறித்தனமும் இருக்கும், அதை தூக்கி போட்டுடணும். கடுமையாக உழைக்கணும், கடுமையாக நீங்கள் உழைக்க உழைக்க சனி பகவான் சந்தோஷப்பட்டு இன்னும் வளங்களை வாரி வழங்குவார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு 7 ஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப நட்புகளோடு சில கருத்து மாறுபாடுகள் தெரிகிறது. அப்ப நட்புகளில் விட்டுக் கொடுத்து செல்வது அவசியம். 10 இடத்து சனி பகவான் பார்க்கிறார், நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். உங்கள் 3 இடத்தை பார்க்கக்கூடிய ராசிநாதன் வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்கோன்னு புரிய வைக்கிறார். உங்க மனசு நல்ல மனசு இருந்தாலும் சில நேரங்களில் வேதனைகள் வருத்தங்கள் வந்து போகிறது. 2 இடத்திற்கு அதிபதியான சனி பகவான் ராசியில் இருக்கார். குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக சில விஷயங்கள் நடக்கிறது, சில செலவுகளாக இருக்கட்டும், குடும்ப உறுப்பினர்களுடைய நிர்பந்தங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கு. பண விவகாரங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கணும். 3 இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் 3 இடத்துல ஆட்சியா இருக்க, இன்னொரு பக்கம் மறைவு ஸ்தானத்துல குரு பகவான். 3 இடத்துல குரு பகவான் இருக்கிற போதும் இந்த பண விவகாரங்கள்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்காகவும் பண விஷயங்கள்ல கையெழுத்து போடுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் இப்ப கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது. இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 7 ஸ்தானத்தை பார்க்கிறார். லைஃப் பார்ட்னருக்கு, உங்க பிசினஸ் பார்ட்னருக்கு இப்பொழுது உங்களுடைய பணம் பெருமளவில் உதவும். உங்க குடும்ப பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் பணம் உதவும். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த பணம் தேவைப்படும். அந்த குரு பகவானுடைய 7 பார்வை இப்பொழுது உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்தின் மீது விழுவது மிகச்சிறந்த புகழை உங்களுக்கு கொடுக்கும். 3 குரு 3 அமர்ந்து 9 இடத்தை பார்க்கிறார்கிறது மிகச்சிறந்த புகழை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சமுதாயத்தில் உயர்ந்த ஒரு பொசிஷன் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்.
அந்த குருபகவானுடைய பார்வை இப்பொழுது உங்களுடைய லாபத்தின் மீது விழுவதனால் பொருளாதார ரீதியாக புதிய வருமானங்களும் வந்து சேரும், புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள், மிகச்சிறந்த லாபங்கள் வந்து சேரும். நான்காம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார், அம்மாவுடைய உடல் நலம் அது மிக முக்கியம். வாராகி அம்மன் அருள்வாக்கு, போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு போனில் 8190077666. வீட்டிலேயே வீட்டில் மின்கசி ஏற்படுறதுக்கோ நம்முடைய சாதனங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதுபடுறதுக்கோ வாய்ப்புகள் அதிகம், அதையெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணணும். நான்காம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் இருந்தார். வீடு சம்பந்தமாக சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் இப்ப சமாதானமான முடிவுக்கு வரும். சகோதரர்களுக்கு சொத்து விஷயத்தில் மனம் வந்து உதவுவீர்கள். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஒர்க் பண்ற பலருக்கு இப்ப நல்ல பதவிகள் வந்து சேரும், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் இருக்காரு, நல்ல பதவிகளை கொடுப்பாரு, நல்ல புத்திர சந்தானத்தை கொடுப்பாரு. ரொம்ப நாளாக குழந்தை பைக்கியம் இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு தவிச்ச வாழ்க்கை புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த செவ்வாய் பகவான் என்ன பண்ற, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிற கேளிக்கை விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடாது. ஒரு மது போதையில் வண்டி வாகனம் ஓட்டுறது ஆக்சிடென்ட் ஆகிறது, அதெல்லாம் இப்பதான் நடக்கிறது, அது கவனமா இருக்கணும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை, இப்போ தத்து குழந்தை யோகம் உண்டாகும், அந்த யோகமும் இப்போ இருக்கு. நிறைய சொத்துக்கள் வாங்கும் யோகம் இப்போ இருக்கு. அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்களுடைய லாபஸ்தானத்தின் மீது விழுவதனால் நிறைய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், சொத்தினால் லோபம் லாபம், பூமியினால் லாபம், நிறைய பூமியில நிறைய இன்வெஸ்ட் பண்றது, நிறைய நிலங்கள் வாங்கி போடுறது, அதெல்லாம் இப்ப நடக்கும். ஆறாம் இடத்திற்கு அதிபதியான முதன் பகவான் எட்டாம் இடத்துல இருக்கார். ஹெல்த் அதுதான் மிக முக்கியம். சிலருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே சில தடைகள் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக லாபங்களும் இப்பொழுது உண்டு. அரசு அதிகாரிகளை பகைச்சுக்கப்படாது, விஐபிகளும் பகைச்சுக்கப்படாது, அரசியல்வாதிகளை பகைச்சுக்கப்படாது. ஏழாம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் இப்போ பத்தாம் இடத்துல இருக்கார். நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவார். சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு தேடுற வாழ்க்கை வெளிநாட்டு வாய்ப்பு உண்டாகும். முதல் நாள் அன்னைக்கு சந்திர பகவான் இந்த துளாராசியில் இருக்கிறதே விசேஷம்தான். அட்டமாதிபதி அட்டமத்திலே இருக்கிறார். உங்களுடைய அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள் இப்பொழுது விமர்சனமாகும், அரசியல்வாதிகளுடைய பகைமைகள் சிலருக்கு உருவாகும். அதே மாதிரி அரசு உயரதிகாரிகளை பகைச்சுக்கப்படாது, தந்தையாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். ஏன்னா பாக்கியாதிபதி புதனும் இப்போ அட்டமத்தில் இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால அப்பாவுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது நல்லது. அதே நேரத்தில் 8, 9, 10 இடத்திற்கு அதிபதிகள் ஒன்று சேர்வதனால் சில நேரங்களிலே திடீரென்று அரசு தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு மிகப்பெரிய லாபமும் பார்வை உங்கள் மீதும் படக்கூடிய சில சூழல்களும் இப்பொழுது உண்டு. 9 இடத்திலே அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 8 இடத்தில் இருக்கிறார். நீண்ட தொலைவு பயணங்களின் போது கூடுதல் பாதுகாப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், அதுதான் உங்களுக்கு நல்லது. 10 இடத்திலே அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 8 இடத்தில் இருக்கிறார். வேலை பார்க்கக்கூடிய இடங்களிலே திடீரென்று சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய நேரும். அதே மாதிரி பெண்கள் சில பலவேறு வேலை மாற்றம் செய்யக்கூடிய சூழலும், கணிப்பொறி நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடியவர்கள் வேலை மாற்றம் செய்ய வேண்டிய சூழலும் இப்பொழுது இருக்கும். டீம் லீடரை பகைச்சிக்க வேண்டாம். லாபத்திலே அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தை பார்ப்பது பூமி சம்பந்தமான நல்ல லாபம், லாபம் மூத்த சகோதரனால் நல்ல லாபம், குடும்பத்தில் நிம்மதி இவையற்றெல்லாம் கொண்டு வந்து தருகிறது. இதெல்லாம் எவ்வளவு நல்ல விஷயமா இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு ஆதாயமான ஆதரவான பல விஷயங்கள் இந்த மாதம் நடைபெறப் போகிறது. அதுவும் லாபஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய நேரத்தில் உலகத்தில் சகோதர ஒற்றுமை தான் முக்கியம் நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல சகோதர ஒற்றுமை கிடைக்கிறது. பூர்வ புண்ணியத்தினால் கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் இப்பொழுது வந்து சேர்க்கிறது. உங்கள் அன்பு பிள்ளைகளினால் மன மகிழ்ச்சியும் லாபமும் வாழ்க்கையில் உண்டாகிறது. பிள்ளைகள் பேரில் சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. அதே நேரத்தில் விரயஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் 3 இடத்துல இருக்கார். கம்யூனிகேஷன்ல கவனமா இருக்கணும். விரயஸ்தானாதிபதி 3 இடத்துல இருக்கிறதுனால இந்த விரயங்களில் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். நிறைய விரயம் பண்ணப்படாது, அதுல கவனமா இருக்கணும்.
எந்த ஒரு விஷயத்திலும் நாம் அளவுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுல கூட கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. நம்முடைய பேச்சில் கவனமாக இருக்கணும், எழுத்து எழுதி கொடுக்கறது பிறகு. அதாவது நான் தான் பொறுப்புன்னு ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போடுறதுல கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். எப்படி பார்த்தாலும் மகரராசிக்காரர்களுக்கு நல்லது ஒரு மாதம் இந்த மாதம். நிறைய வெற்றிகள் உங்கள் வாசல் கதவை தட்டப்போகிற ஒரு மாதம். உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அனுக்கிரகம் முடியட்டும், அதிர்ஷ்டங்கள் பெருக. சிதம்பரம் நடராஜர் துணை புரிய போகிறார். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் தஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வெஸ்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில், மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு.